Samit. Nalar. 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 Okay, so okay. Okay, good. Nalar. 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 Super too. நல்லா இருக்கு சார். நல்லா இருந்தது. போர் அடிக்கல. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது ப்ரோ. கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆ அவர் நல்லா வச்சிருக்காரு. படம் சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் வந்து ரொம்ப இதுவாக பண்ணிடுறாங்க. சாப்டர் 2 கன்ஃபார்ம் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம். இதில் வந்து பிரசன்னாவுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்குது வில்லன் ரோடு. ஆனால் அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. எனக்கு அருண் விஜயோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலை அவங்க கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க ரோலை கரெக்டாக பண்ணிக்கிறாங்க. டைரக்ஷன் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருந்திருக்கு. கார்த்திகேயன் நல்லா தான் கொடுத்துருக்கிறாரு. மாஃபியா படத்தில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை கார்த்திக் நாராயண் அவர்கள் இயக்கியிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் அருண் விஜய், பிரியா பவானி சங்கர் அண்ட் பிரசன்னா இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் கோகுல் பிராய் சினிமாவுக்கு ரஃபி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஜித் சராங் எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா மாஃபியா அப்படிங்கிற பேர்லேயே உங்களுக்கு அந்த கதை என்ன அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு இந்த ட்ரக்ஸ் கடத்தில் ஒரு கும்பல் இருக்குது. அதுக்கான ஹெட் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அதுக்கு அடிமையாக நிறைய டீனேஜர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அந்த டீனேஜர்ஸ் ரெஸ்கியூ பண்ணுறது தான் அந்த பணியில் தான் இருக்காங்க நம்ம அருண் விஜய் அண்ட் பிரியா பவானி சங்கர் அண்ட் இன் யுவர் ஃப்ரெண்ட் ஆன ஒரு பர்சன். இவங்க மூணு பேருமே தீவிரமாக இறங்கி வேலை பார்த்து யார் அந்த ஹெட்னு கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு, அதனால அருண் விஜயோட ஃபேமிலிக்கு வர பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறதா பாக்கி கதை. ஸோ மாஃபியாங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு யூஸ்வலான ஒரு நரேஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்னே சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க மாண்டேஜஸ் ஓகே, பட் ஃபர்ஸ்ட்டாக ஃபுல்லாமே மாண்டேஜ் தான் இருந்தது. செகண்ட் ஆஃப் வாஸ் குவைட் குட். அண்ட் டுவர்ட்ஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸோட ட்விஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் மியூசிக் பற்றி பேசணும்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டாக்கிங் அபவுட் த பிளசன்ட் மைனஸ் ஆஃப் மாஃபியா ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். பிகாஸ் அவங்க ஃபஸ்ட்டு படமே இதை ப்ரூவ் பண்ணிடுச்சு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஹோல்ஸ் இருந்தது. அண்ட் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபில் ட்ராக் பண்ணிட்டு தான் டக்கு ஸ்லோவாக இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சூப்பராக செகண்ட் ஆஃப் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ஆஃப் ட்விஸ்ட் வந்து கண்டிப்பாக ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அப்ரிஷியபிளாக இருக்கும் நினைக்கிறேன். யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ட்விஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்க இந்த படத்தில் ஹீரோயின் அப்படின்னு சொல்றத விட ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. அது சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வருண் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அவரும் வந்து அவர் ரோல் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் அருண் விஜய் ஆக்டிங் பற்றி சொல்ல வேணும்னு சொல்லுங்க, பயங்கரமான ஆக்டிங் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃபிசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்தது. எப்பவுமே அருண் விஜய் ஒரு படத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அருண் விஜய் அவர் பாட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் பெரிய பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன் அப்படிங்கிற கேரக்டர். அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் நம்ம தலைவாசல் விஜய் தான் முகிலன் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவங்க ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்ல முடியுங்க. பயங்கரமான வில்லனா பிரச்சனை எப்படி உங்களுக்கு கொல்ல போகிறான்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கும்போது டப்புனு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனில் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி விஷயத்தை பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பில்டப் கொடுத்துட்டு டக்குன்னு கீழே இருங்கதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ட்ராகாக இருந்தாலும் பொறுமையாக உட்காந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா செகண்ட் ஆஃபில் ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் காத்துட்ருக்கு. அண்ட் மறக்காமல் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கார்த்திக் நரேன் துருவங்கள் 16 மாதிரி இல்லை அப்படின்னாலும் நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் த சாப்டர் 2 பிகாஸ் நம்ம எப்படி மோதுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காம இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிவ்யூவை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. என் ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டிக்கெட் ஃப்ரம் ஸ்வாதி கிருஷ்ணன். கலகல் சினிமா மூவி டிக்கெட் கார்ட்ஸ்ல ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேருக்கு அட்டன்ஸ் பண்ணி டிக்கெட் வின் பண்ணுறீங்க. அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அன்புமணி ஃப்ரம் நந்தனம். ஸோ இவர் தான் இந்த வாரத்துக்கான வின்னர். இவரை முறை நீங்களும் டிக்கெட் வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கலகல் சினிமா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியாக டிக்கெட் பண்ணுங்க.